அரசு பேருந்தில் செல்ல இருக்கை இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் ஏற வேண்டாம். கோவையில் நடத்துனரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணி செல்போன் வீடியோ வைரல். அரசு பேருந்து கழகம் சமீப காலமாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் மேலும் சில அரசு போக்குவரத்து ஊழியர்களால் நாளுக்கு நாள் சர்ச்சை எழுந்து கொண்டே செல்கிறது. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளை விட அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இருந்தபோதும் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இதற்கு பயணிகளை மரியாதை இல்லாமல் தரைக்குறைவாக பேசுவது நடந்துவது, மேலும் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காமல் இருப்பது, உரிய சில்லறை கொண்டு வராமல் ஏன் பயணிக்கிறீர்கள் என்று திட்டுவதும், பயண சீட்டு எடுக்கும் நபர்களிடம் சரியான சில்லறை கொடுக்காமல் ஏமாற்றும் நடத்துனர்களாலும், பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்த பிறகு பெண்களை தரக்குறைவாக பேசுவது நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது. மேலும் சரிவர பராமரிப்பின்றி அடிக்கடி நடுவடியில் பழுதாகி நிற்பதும், பழைய இரும்பு பொருட்களுக்கு எடை போடும் அளவிற்கு இருக்கும் பேருந்துகளை இயக்கும் நிர்வாகத்தாலும் பொதுமக்களும் பயணிகளும் தற்போது வரை அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ள செய்திகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இந்நிலையில் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று இரவு கரூர் வழியாக திருச்சி செல்லும் தமிழக அரசு பேருந்தில் இருக்கையில் காலியாக இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் ஏற வேண்டாம் என்றும் நடத்துனர் கூறியுள்ளார். அதற்கு அதில் ஒரு பயணி காங்கேயம் கரூர் இடையில் இறங்க வேண்டும், சுமார் 3 மணி நேரம் நின்று பயணம் எவ்வாறு செய்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அரசு ஊழியர் என்று அதிகாரமாக பதிலளிக்கும் நடத்துனர் யாரையும் ஏற வேண்டாம் என்று கூறவில்லை, பேருந்து கிளம்புவதற்கு 5 நிமிடம் முன்பு ஏறுங்கள் என்றுதான் கூறுவதாக கூறியுள்ளார். கோவையிலிருந்து கரூர் சென்றாலே தனியார் பேருந்துகளில் பயணிகளை ஏற்ற அமர வைத்துக் கொள்ளும் நடத்துனர்கள் இருக்கும்போது, கோவையிலிருந்து திருச்சி வரை செல்லும் பயணிகள் மட்டும்தான் முதலில் ஏற்றுவோம், பிறகு நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறுவது அரசு பேருந்தில் பொதுமக்களுக்கு எவ்வாறு பயணிப்பது என்பது கேள்விக்கு உள்ளாகி உள்ளது. மேலும் இடைப்பட்ட ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் அமர்ந்து செல்ல முடியாத அவலநிலை தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு எட்டப்படுமா என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்று தனியாரிடம் ஒப்படைக்காமல் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கினாலும் தற்போது வரை தமிழக அரசு நடத்தி வருகிறது. இது போன்ற பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தும் தோணியில் ஈடுபடும் நடத்துனர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களும் பயணிகளும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கரூர் டிக்கெட் வந்து ஏறக்கூடாதுங்களா? இது கோயம்புத்தூர் திருச்சி தானே போகுது வண்டி, சொல்லுங்க. நீ பதில் சொல்லுங்கண்ணா, நீங்க வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஏறணும்னு சொன்னீங்களே, அது பதில் சொல்லுங்க. இது வந்து கோயம்புத்தூர் டு திருச்சி வண்டி தானே? கரூர் தானே மெயின் ஜங்ஷனு, பதில் சொல்லுங்கண்ணா. அப்புறம் வந்து கரூர் போறவங்களா வந்து 3 மணி நேரம் நின்றுட்டே போறதாங்க, சொல்லுங்கண்ணா. இப்ப ஏறலாமா ஏறக்கூடாதா? அண்ணா கரூர் டிக்கெட் ஏறலாமா ஏறக்கூடாது சொல்லுங்க. அண்ணா கரூர் டிக்கெட் என்ன? கரூர் டிக்கெட் ஏறலாமா ஏறக்கூடாது? அண்ணா நாங்க வந்து கரூர் தானே போறோம், கரூர் டிக்கெட் ஏறலாமா ஏறக்கூடாது சொல்லுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஏறீங்க தானே சொன்னீங்க, போகும்போது கரூர் டிக்கெட் நான் கேக்குறேன், நான் கரூர் டிக்கெட் ஏறணும், நான் மென்ஷன் பண்ணி போறேன், நான் கரூர் டிக்கெட் நான் ஏறணுமா ஏறக்கூடாதா? 5 நிமிஷம் கழிச்சு ஏறணும் சொல்றீங்க, 5 நிமிஷம் கழிச்சு தானே ஏற சொல்றீங்க. நான் இப்ப ஏறேன், நான் இப்ப ஏறேன், கரூர் டிக்கெட் தான் ஏறேன், ஏறாமா? நீ வாக்குவாதம் திருச்சி டிக்கெட் முடிதா? திருச்சி முடி ஸ்ட்ரைட்டா போட்டு போக வேண்டியதா? நீங்க கரூர் டிக்கெட் ஏன் ஏறக்கூடாது? 5 நிமிஷம் கழிச்சு ஏறுங்கிறீங்க, சீட் இல்லாம எப்படி உட்கார முடியும்? அது உங்க பிரச்சனை இல்ல, அப்ப நான் ஏறுவோம், அப்ப நான் ஏறுவோம். சொல்லுங்க, கருட்டிக்கு ஏறக்கூடாது, 3 மணி நேரம் நின்று போக முடியுமா? நீங்க தானே சொல்லுங்க, 5 நிமிஷம் கழிச்சு ஏறணும், சீட் இல்லாம எப்படி நின்று போக முடியுமா? உங்க போதைக்கு அப்ப நாங்க ஊருவா?